Hello friends, welcome to Home Maker Passion Tamil Channel. In this video, we will use the easy cake recipe. So, in the cake recipe, we will use chocolate cream biscuits. We will use the Oreo cream biscuit. So, this is 200 grams. So, in the biscuits, we will transfer the bowl. இன்னைக்கு நான் இந்த பிஸ்கெட்ஸ் க்ரீமோடையே சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ரீம் தனியாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக இப்போ நான் அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இதை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ண பிறகு சின்ன சின்ன லம்ஸ் இருந்தால் அதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுட்டு ஃபைன் பவுடராக இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இதில் அரை கப் பால் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த அரை கப் பாலும் ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அரை கப் பால் ஃபுல்லாக ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு பேட்டர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் நம்ம இந்த ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம பேட்டரை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் செய்கிறதுக்கு எந்த பீட்டருமே தேவைப்படாது, ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டரை இந்த பேக்கிங் பேனுக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே நான் இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பட்டர்லாம் க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை டேப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எந்த ஏர் பபிள்ஸும் இருக்காது, நல்ல கேக் ஈவனாக பேக் ஆகும். ஸோ இப்போ நான் அவனில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆப்ஷன் வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீ ஹீட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பேக்கிங் பேனை உள்ளே வச்சுட்டு பேக் மோடில் 180 டிகிரி செல்சியஸ் 30 மினிட்ஸ் டைமிங் செட் பண்ணுறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய கேக் பேக் ஆகிடுச்சு. ஸோ இது கரெக்டாக பேக் ஆகிருக்கான்னு ஒரு நைஃப் வச்சு இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நைஃப்பில் எதுவுமே ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு. ஸோ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய மூணு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாக்லேட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இது மேலே கோட் பண்ண போகிறேன். ஸோ அதை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே விப்பிங் க்ரீம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சாக்லேட் சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வீட்டிலேயே நம்ம செஞ்சு அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான கேக் ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.